செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தின் முதற்கட்டம் குறித்து ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனர் எலன் மஸ்க் அப்டேட் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். உலக அளவில் விண்வெளியில் சாதனை படைக்க அமெரிக்கா, சீனா, இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் போட்டி போட்டு வருகின்றன. சூரியன், நிலவு, செவ்வாய் என அனைத்து கோள்களை ஆராயும் முயற்சிகளில் விஞ்ஞானிகள் மற்றும் வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். விண்வெளி வளர்ச்சி துறைக்கு என அனைத்து நாடுகளும் ஒரு பெரிய தொகையை ஒதுக்குகின்றன. இதில் அமெரிக்காவைச் சேர்ந்த ஸ்பேஸ்எக்ஸ் என்ற விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் ஏவுகணை சேவை நிறுவனம் முனைப்பு காட்டி வருகிறது. ஸ்பேஸ்எக்ஸின் நிறுவனர் எலன் மஸ்க் ஆவார். தற்போது சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் குழுவினரை மீட்பதற்கு இவருக்கு சொந்தமான ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் தான் முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தை ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் அண்மை காலங்களில் தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஆளில்லா விண்கலத்தை செவ்வாய் கிரகத்திற்கு ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் அடுத்த 2 ஆண்டுகளில் அனுப்ப உள்ளதாக அதன் செயல் அதிகாரி எலன் மஸ்க் இன்று தெரிவித்துள்ளார். இது குறித்து எலன் மஸ்க் கூறுகையில், செவ்வாய் கிரகத்திற்கு பூமியிலிருந்து மனிதர்களை அனுப்பும் திட்டத்தின் முதல் கட்டமாக ஆளில்லா விண்கலனை செவ்வாய் கிரகத்திற்கு அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், சோதனை முறையில் நடத்தப்படும் இந்த திட்டம் வெற்றி பெற்றால் அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் மனிதர்களை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பும் திட்டம் நிறைவேற்றப்படும். இதற்காக முதல் மறுபயன்பாட்டு ராக்கெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட் மறுபயன்பாடு மற்றும் பொருளாதார அளவில் பயன் கொடுக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தில் உள்ள சிக்கல்கள் களையப்பட்டு பாதுகாப்பான முறையில் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வெற்றியடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும், தற்போது செவ்வாய் கிரகத்திற்கு 1 டன் சுமையை அனுப்புவதற்கான செலவு சுமார் 1 பில்லியன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இது மிகவும் சவாலான விஷயம்தான், ஆனால் நம்மால் செய்ய முடியாதது இல்லை என்றும் கூறியுள்ளார். கடந்த ஜூன் மாதம் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலன் சோதனை வெற்றியடைந்தது. மேலும் தொடர்ந்து பேசிய அவர், செவ்வாய் கிரகத்திற்கு முதல் மனிதன் இல்லாத ஸ்டார்ஷிப் விண்கலங்கள் 2 ஆண்டுகளுக்குள் ஏவப்படும் என்றும், அதனுடைய வெற்றிகரமான தரையிறக்கங்களுக்கு பிறகு 4 ஆண்டுகள் கழித்து மனிதர்கள் கொண்ட விண்கலங்களை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்புவோம் என்றும் தெரிவித்துள்ளார். அதே போல செவ்வாய் கிரகத்தில் ஒரு நகரத்தை கட்டியெழுப்பும் இறுதி இலக்கு சுமார் 20 ஆண்டுகளில் நடக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். 2020 ஆம் ஆண்டில் ஏவப்பட்ட பர்சவரன்ஸ் ரோவர் எனப்படும் நாசாவின் ரோவர் செவ்வாய் கிரகத்தில் ஆக்சிஜன் இருப்பதை கண்டறிந்தது. செவ்வாய் கிரகத்தில் மனித குடியேற்றங்கள் உருவானாலும் அதிகமான மக்கள் அங்கு வாழ்வதற்கு சாத்தியமில்லை. விண்வெளி பயணங்களுக்கு ஆகும் செலவு மிகவும் அதிகமாகும். சில சிந்தனையாளர்கள் பூமியின் சுற்றுச்சூழலுக்கு சேதம் விளைவித்த பிறகு மனிதர்கள் இன்னொரு கிரகத்திற்கு செல்வது சரியானதா என்ற கேள்வி எழுப்புகின்றார்கள். பல விஞ்ஞானிகள் மற்றும் பேராசிரியர்கள் இதற்கு எதிர்ப்பும் தெரிவித்துள்ளார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.